ஹலோ கைஸ், வெல்கம் டு பி ஃபார் யூ. இன்றைக்கி ஒரு ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வீட்டில் இருந்தே செய்யக்கூடிய ஒரு தொழில் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன தொழில்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் விளக்கு திரி செய்கிற பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். விளக்கு திரி பற்றி உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், எல்லார் வீட்லையுமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து என்றைக்குமே டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ். ஸோ இது வந்து நிறைய பேர் பண்ணுறது கிடையாது, அதனால் வந்து இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் கண்டிப்பாகவே சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ இந்த பிஸ்னஸ்க்கான மிஷினரிஸ் எல்லாம் எங்கே வாங்குறது, இதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், இதுக்கு என்னென்னலாம் நம்ம பண்ணணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, விளக்கு தெரியும் வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயிலில் வந்து பயன்படுத்துகிறாங்க, அது போக வீடுகள்லையும் பயன்படுத்துகிறாங்க. இந்த ரெண்டு இடத்துல மட்டும் அந்த விளக்கு தெரியும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஹிந்துஸ் தான் அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறாங்க இதை. ஸோ வந்து இது இந்த பிஸ்னஸ் நமக்கு பண்ணுறதுக்கு எவ்வளோ இடம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10க்கு 10 ரூம் இருந்தாலே நம்ம வந்து பிஸ்னஸ் வந்து பண்ணலாம். ஸோ ரொம்பலாம் ஒரு கஷ்டமான பிஸ்னஸ்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ 10க்கு 10 ரூம் இருந்தாலே இந்த ஒரு பிஸ்னஸ் வந்து வீட்டில் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம், பெண்கள் கூட ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான். ஸோ இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த திரி செய்கிற மிஷின் அதோடய ரேட்டு வந்து 50,000 ரூபா வருது. 50,000 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்மளோட கெப்பாசிட்டி, நம்ம வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ திரி மேக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து அந்த எந்திரத்தோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது மாதிரி அந்த திரியை வந்து நம்ம ஒரு சின்ன பவுச்சில் வச்சு பேக் பண்ணி அதை சேலுக்கு அனுப்புவோம். ஸோ அந்த பேக்கிங் மிஷினோட ரேட் வந்து ஒரு 1,500 ரூபா, அதாவது ஹீட் சீலிங் மிஷினோட ரேட் வந்து ஒரு 1,500 ரூபா வரைக்கும் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு கிலோ திரி தயாரிக்கணும்னா நமக்கு வந்து ஒரு கிலோ பஞ்சு தேவைப்படுது. ஸோ ஒரு கிலோ பஞ்சோட ரேட்டு வந்து 80 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. நம்ம வந்து இந்தியா மார்ட் சைட்டில் போய் பார்த்தோம்னா ஒரு கிலோ பஞ்சோட ரேட்டு வந்து 80 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நமக்கு இதுதான் ரா மெட்டீரியல். ஸோ ஒரு கிலோ திரிக்கு வந்து 100 ரூபா வந்து நமக்கு செலவாகுது. ஸோ ஒரு நாள் நமக்கு எவ்வளோ வருமானம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நாளைக்கு வந்து 20,000 திரி வரைக்கும் தயாரிக்க முடியும். 50,000 ரூபா கொண்ட மிஷினில் நம்ம வந்து அது வந்து வேலை செய்கிறவங்களோட ஸ்பீடை பொறுத்து அது வந்து இன்க்ரீஸ் ஆகும். நம்ம வந்து ரொம்ப வேகமாக வேலை செஞ்சோம் அப்படின்னா அந்த திரியோட எண்ணிக்கை வந்து அதிகப்படுத்திக்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு வந்து மேக்ஸிமம், அதாவது மினிமம் அமௌண்ட் வந்து நம்ம 20,000 திரி வரைக்கும் தயாரிக்கலாம். ஸோ 10 திரி உள்ள ஒரு பாக்கெட் வந்து கடைகளில் வந்து 2 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. நம்ம அவங்களுக்கு வந்து 1.5 ரூபாய்க்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது 20 ரூபா, அதாவது 10 பாக்கெட் உள்ள ஒரு அட்டையை வந்து 20 ரூபாய்க்கு அவங்க சேல் பண்ணுறாங்க. நம்ம வந்து அவங்களுக்கு 15 ரூபாய்க்கு கொடுப்போம். ஸோ 2,000 திரிக்கு, ஸோ 20,000 திரிக்கு வந்து நம்ம 2,000 பாக்கெட் வரைக்கும் போட முடியும். ஸோ 2,000 பாக்கெட்டுக்கு எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, 3,000 ரூபா வரைக்கும் நமக்கு வந்து ஒரு நாளைக்கு வருமானமாக கிடைக்கும். ஸோ ஒரு நாள் லாபம் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 20,000 திரியை வந்து 3,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறோம். ஸோ 20,000 திரியை வந்து தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100 ரூபா ஆகுது. அதுபோல் பேக்கிங் செலவு தான் நம்ம வந்து அதிகமாக இருக்குது. நம்ம வந்து திரி தயாரிக்கிற செலவோட அதோடய பேக்கிங் செலவு தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா அதுக்கு வந்து நம்ம வேலை வந்து மெனக்கட வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் பேக்கிங் செலவு வந்து நமக்கு வந்து 300 ரூபா வரைக்கும் வருது. ஸோ கரண்ட் பில் வந்து 100 ரூபா வருது. ஸோ எல்லா செலவும் சேர்த்து நமக்கு வந்து டோட்டலாக ஒரு 20,000 திரி தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 500 ரூபா வந்து நமக்கு செலவாகுது. ஸோ 3,500 ரூபாவில் 500 ரூபா போச்சுன்னா நமக்கு 2,500 ரூபா ஒரு நாளைக்கு லாபமாக கிடைக்குது. ஸோ வந்து இதை வந்து எந்த மாதிரி நம்ம சேல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயில் இருக்கிற இடத்துல பக்கத்தில் இருக்கிற கடைகளுக்கு கொடுக்கலாம், அந்த இடத்துல வந்து சேல் ஆகும். சொல்லப்போனால் எல்லா சின்ன சின்ன கடைகளிலுமே விளக்கு திரி வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இடங்களுக்கு நம்ம டைரெக்டாகவும் சேல் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம பக்கத்தில் இருக்கிற கடைகளுக்கும், அது மாதிரி ஹோல்சேல் மார்க்கெட், அதாவது மார்க்கெட்டில் ஹோல்சேல் கடைகள் இருக்கும். ஸோ அந்த இடத்துக்கும் தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இதை சேல் பண்ணணும். அது மாதிரி சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி இடங்களுக்கும் சேல் பண்ணலாம். அதுக்கப்புறம் பேக்கிங் அழகாக பண்ணால் கண்டிப்பாக இதில் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், அதாவது நம்மளோட சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். பேக்கிங் வந்து கொஞ்சம் நீட்டாக அழகான கவர் ஒன்று பிரிண்ட் பண்ணி அதில் பேக்கிங் பண்ணி, அட்டை வந்து கொஞ்சம் நீட்டாக பிரிண்ட் பண்ணி, அட்டையும் பிரிண்ட் பண்ணி அதில் வந்து நம்ம சேல் பண்ணி நம்ம வந்து பேக் பண்ணி அனுப்பினோன்னா இதோட சேல்ஸ் வந்து அதிகரிக்க முடியும். ஸோ சூப்பர் மார்க்கெட் எல்லா இடத்துலையுமே இதை வந்து சேல் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு இந்த பிஸ்னஸோட டிமாண்ட் வந்து நமக்கு தேவையான அளவு வருமானம் வரக்கூடிய அளவுக்கு தான் இந்த வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து இருக்கும். இதில் வந்து நம்மளோட சேல்ஸ் அதிகப்படுத்துகிறது வந்து நம்மளோட கையில் தான் இருக்குது. இதை வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து எல்லா கடைகளுக்கும் கொடுக்குறோம், அதை மாதிரி எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம சேல் பண்ணுறோம், நம்மளுடைய பிராண்டை வந்து இது பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இதோட சேல்ஸ் இருக்குது. ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து ஒரு வீட்டில் இருந்துக்கிட்டே நான் வந்து ஒரு ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராஃபிட் இருக்குது. ஸோ இன்றைக்கி வீடியோ பார்த்த எல்லோரும் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம பிஃபார் யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை மாதிரியான தொடர்ந்து நிறைய பிஸ்னஸ் வீடியோஸ் நம்ம சேனலில் வந்து வர இருக்குது. ஸோ இதுவரைக்கும் போட்ட வீடியோஸுமே போய் பாருங்கள். இனிமேல் வரப்போகிற வீடியோஸோட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா
சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம்.